என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பங்குனி உத்திரம், தைப்பூசம், கார்த்திகை மாதத்தின் கார்த்திகை நட்சத்திரம் போல வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புத திருநாள். வீரம், தைரியம், செல்வம் மற்றும் ஞானத்தின் கடவுள் என அழைக்கப்படும் நம் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் பிறந்த நாளே வைகாசி விசாக திருநாளாக கொண்டாடப்படுது. ஆறு குழந்தைகளாக முருகப்பெருமான் அவதரித்து பார்வதி தேவி அவர்களை ஒரு சேர அணைத்த பின்னர் ஆறுமுகன் என்னும் முருகன் உருவாகி அரக்கர்களை அழித்தாரு அப்படின்னு மட்டும்தான் காலம் காலமாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த வைகாசி விசாகம் அன்று திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ரொம்பவே வித்தியாசமான எந்த முருகன் கோவிலையும் நடக்காத ஒரு அதிசய வழிபாடு நடக்கும். திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு உஷ்ண சாந்தி உற்சவம் என்னும் வெப்பம் தணிக்கும் விழாவும் கோவில் வசந்த மண்டபத்தில் உள்ள நீர் தொட்டியில் ஆறு மீன் பொம்மைகளை வைத்து அந்த மீன் பொம்மைகளுக்கு முருகப்பெருமான் சாப விமோக்ஷனம் வழங்கும் மிக முக்கிய நிகழ்வு திருச்செந்தூர்ல மட்டும் வைகாசி விசாகத்தன்று நடக்கும். இது எதனால, யாரு அந்த ஆறு மீன் பொம்மைகளும், என்ன நடந்துச்சு, ஏன் இந்த சாப விமோக்ஷனம்னு இதுவரை யாரும் கூறாத வைகாசி விசாகம் அன்று நடந்த பல சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகளை இந்த ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோவை பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தண்ணீரை அசுத்தம் செய்து மீன்களாக சாபம் பெற்ற முனிவரின் புத்திரர்களுக்கு சாப விமோக்ஷனம் கிடைத்தது பற்றி வைகாச விசாக நாளில் தெரிஞ்சுக்கலாம். பராசர முனிவருக்கு ஆறு குழந்தைகள், ஆறு பேருமே சுட்டித்தனத்தில் கெட்டிக்காரர்கள். ஒரு நாள் குளத்தில் குளிக்கும் போது நீரினை அசுத்தம் செய்து விளையாடி கொண்டிருந்தார்கள். இதனால் அந்த நீரில் வாழ்ந்து வந்த மீன்கள், தவளைகள் வேதனைப்பட்டன. அதனை கண்ட பராசர முனிவர், நீரை இப்படி அசுத்தப்படுத்தக்கூடாது, சிவபெருமானாக நினைத்து நீரை வழிபட வேண்டும், நீங்கள் நீராடியது போதும், வெளியே வாருங்கள்னு கட்டளையிட்டிருக்காரு. அப்பா சொல்ல எந்த பிள்ளை தான் கேட்டிருக்கு? ஆறு பிள்ளைகளும் முனிவரின் சொல்லை கேட்காமல் நீரில் கும்மாலம் போட்டிருக்காங்க. இதனால் பல மீன்கள் இறந்து போயிருக்கு. அதனை பார்த்த முனிவர் கோபம் கொண்டு குழந்தைகள் ஆறு பேரையும் மீன்களாக மாற கடவுது அப்படின்னு சாபமிட்டிருக்காரு. உடனே ஆறு பிள்ளைகளும் ஆறு மீன்களாக மாறியிருக்காங்க. தவறுக்கு வருந்திய அவர்கள் சாப விமோக்ஷனம் எங்களுக்கு கிடைக்காதா என்று கேட்டதற்கு, பார்வதி தேவியின் அருளால் உங்களுக்கு சாப விமோக்ஷனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முனிவர். மீன்களாக மாறிய ஆறு பேரும் அந்த நீரிலேயே நெடுங்காலம் வாழ்ந்து வந்திருக்காங்க. ஒரு சமயம் சிவலோகத்தில் பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு ஞானப்பாலை ஒரு தங்க கிண்ணத்தில் வைத்து ஊட்டும் போது அதிலிருந்து ஒரு சொட்டு பூலோகத்தில் பராசர முனிவரின் குழந்தைகள் மீன்களாக வாழும் குளத்தில் விழுந்திருக்கு. அதனை அந்த மீன்கள் பருகியதால் ஆறு பேரும் முனிவர்களாக மாறியிருக்காங்க. ஆறு முனிவர்களும் சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மீண்டும் வழிபட்ட போது, நீங்கள் ஆறு பேரும் திருச்செந்தூர் சென்று தவம் இருங்கள், அங்கு முருக கடவுள் உங்களுக்கு அருள் புரிவார்னு ஒரு அசரடி ஒழித்திருக்கு. அதன்படி அனைவரும் திருச்செந்தூர் சென்று தவம் மேற்கொண்டிருக்காங்க. வைகாசி மாத விசாக நட்சத்திரத்துடன் கூடிய நிறைந்த பௌர்ணமி நாளில் முருகப்பெருமான் அருள் கிடைச்சிருக்கு. சிவனின் அருளால் ஆறு முனிவர்கள் சாபம் நீங்க முருகப்பெருமான் அருள் புரிந்த நாள் வைகாசி விசாக திருநாள். அன்றைய தினம் முன்வினை பயனால் துன்பப்படுபவர்கள் முருகப்பெருமானை வழிபட துன்பம் நீங்கி இன்பம் பெறுவர் என்று புராணங்களில் கூறப்பட்டிருக்கு. பராசரரின் மகன்களுக்கு திருச்செந்தூரில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அருளியதால் இந்த நிகழ்வு வைகாசி விசாகத்தின் பத்து நாட்களும் சிறப்பாக கொண்டாடப்படுது. வைகாசி விசாக திருநாளில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கருவறையில் தண்ணீர் நிற்கும்படி வைத்து இறைவனுக்கு உஷ்ண சாந்தி உற்சவம் என்னும் வெப்பம் தணிக்கும் விழா ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுது. இந்த நாளில் இறைவனுக்கு சிறுபருப்பு, பாயசம், அப்பம், நீர்மோர் முதலியவை நெய்வேத்தியமாக படைக்கப்படுது. இந்த திருநாளில் திருச்செந்தூர் கோவில் வசந்த மண்டபத்தில் உள்ள நீர் தொட்டியில் ஆறு மீன் பொம்மைகளை வைக்கிறாங்க. முருகன் வாயிலிருந்து சிந்திய பாலினை குடித்த அந்த மீன்கள் சாப விமோக்ஷனம் பெற்ற பராசர முனிகுமாரர்களை நினைவுபடுத்தும் விதமாக ஆறு முனிவர்களின் உருவ பொம்மை வைத்து முருகன் சாப விமோக்ஷனம் அளிக்கும் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுது. தூய்மையாக ஓடும் ஆறுகளையும் சுத்தமான குளங்களையும் சீரழித்து தண்ணீர் பஞ்சத்தில் தடுமாறுகிறோம். தண்ணீரை சுத்தமாக பாதுகாத்தால் அந்த முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும். தந்தை சொல் கேட்காமல் தண்ணீரை அசுத்தம் செய்த முனிவர்களின் குழந்தைகள் ஆறு பேர் மீன்களாக சாபம் பெற்ற கதையை இந்த வைகாசி விசாக நாளில் தெரிந்து கொள்வது அவசியம்.
வைகாசி விசாக நாளில் முருகன் வள்ளி தேவானையுடன் இருக்கும் படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்கும பொட்டு வைத்து மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். பின்னர் தலைவாழை இலையில் சர்க்கரை பொங்கல், தினைமாவு, பால், சுத்திராணங்கள், பச்சனங்களை நெய்வேத்தியமாக படைத்து குத்து விளக்கை ஏற்ற விநாயக பெருமானை மஞ்சளில் அல்லது பசுஞ்சாணத்தில் பிடித்து வைத்து பூஜை செய்ய வேண்டும். விநாயகர் பூஜை முடித்த பிறகு முருகப்பெருமானுக்குரிய நாமங்களை சொல்லி அர்ச்சித்து தீபம் காட்டி வழிபட வேண்டும். மாலையில் அருகில் உள்ள முருகப்பெருமானின் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வீட்டிற்கு வந்ததும் கந்த சஷ்டி கவசம், கந்தரனுபூதி போன்றவற்றை படிக்க வேண்டும். சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகன் ஆகிய அசுரர்களை அழிக்க முருகப்பெருமான் அவதாரம் எடுத்தார். காலம் காலமாக அவர்களை அடிமைகளாக வைத்திருந்ததன் மூலம் கடவுள்களுக்கு சொல்லனா துயரத்தை ஏற்படுத்தினர். தேவர்கள் உதவிக்காக சிவனை வேண்டினர். சிவபெருமான் தியானம் செய்தார். அவரது மூன்றாவது கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளும் வெளிப்பட்டன. எனவே அவர் ஸ்கந்தா என்று அழைக்கப்படுகிறார். அக்னி தீப்பொறிகள் மிகவும் தாங்க முடியாதவையாக இருந்திருக்கு. அவற்றை அக்னி மற்றும் வாயு மூலமாக புனிதமான கங்கை நதிக்கு கொண்டு சென்றனர். நீர் நாணல்களால் மூடப்பட்ட சரவண குலத்திற்கு கங்கை எண்ணெய் தீப்பொறிகளை சுமந்தால் தீப்பொறிகள் உருமாறி குலத்திலிருந்து மலர்ந்த 6 தாமரைகளில் 6 குழந்தைகளாக முருகப்பெருமான் இங்கு காட்சியளித்தார். முருகனின் 6 முகங்கள்: படைத்தல், பாதுகாத்தல், அழித்தல், ஊடுருவல், உயர்ந்த கருணை மற்றும் ஞானத்தின் முதன்மையான ஆதாரம். அவர் அனைத்து அறிவின் கடவுள் மற்றும் அவரது தந்தையான சிவபெருமானுக்கு ஓம் என்ற ஆதி அண்ட வார்த்தையின் அர்த்தத்தை வழங்கினார். இந்த வைகாசி விசாக திருவிழா முக்கியமாக உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது. வைகாசி விசாக தினத்தில் பிறப்பவர்கள் அறிவு கூர்மையுடன் செல்வம் மற்றும் புகழ் அடைவார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை. வைகாசி விசாகத்தன்று விரதமிருந்து பால்குடம், பால்காவடி எடுத்து முருகனை வணங்கினால் ஞானமும் கல்வியும் பெருகும், துர்தேவதைகளின் கொடுமைகள் நீங்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்கள் வைகாசி விசாகம் அன்று விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பெண்கள் மோர், பானகம், தயிர் சாதம் ஆகியவற்றை ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கலாம். 6 முகம் கொண்ட முருகன் தோன்றி தேவர்களை காத்தருளிய இந்நாளில் முருகனை வழிபடுவதால் நம் பகைகள் யாவும் தொலைந்துவிடும் என்பர். இந்த நாளில் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளிலும் மற்ற முருகன் ஸ்தலங்களிலும் விசேஷமான பூஜைகளும் கோலாகலமான விழாவும் நடைபெறும். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்வாங்க. அதே போல முருகப்பெருமானோட பல கோவில்கள் மலை மீதும் குன்றின் மீதும் தான் அமைஞ்சிருக்கும். ஆனால் 6 வீடுகளில் 2 படை வீடான திருச்செந்தூர் கோவில் மட்டும் ஏன் கடற்கரையில் அமைஞ்சிருக்குங்கிற சந்தேகம் நம்மள பல பேருக்கு வந்திருக்கும். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம்ங்கிற பாடல் வரிகளை கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த திருச்செந்தூரிலும் முன்பொரு காலத்தில் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மலை தான் இருந்திருக்கு. அந்த மலையில்தான் முருகனோட கோவிலும் இருந்திருக்கு. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. என்னம்மா சொல்ற, திருச்செந்தூர்ல மலையா? சுற்றி எங்க பார்த்தாலும் கடல் மட்டும் தானே கண்ணுக்கு தெரியுது. பழனி மலை போன்ற மிகப்பெரிய மலையே இங்க கிடையாது. அட்லீஸ்ட் திருப்பரம் குன்றம் மாதிரி சின்ன மலையடி வாரம் குன்றுகள் கூட கிடையாதுன்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். இப்போ அந்த மலை எங்க இருக்கு? நம்மளால அந்த மலையை பார்க்க முடியுமா? அதற்கு என்ன சான்றுகள், ஆதாரங்கள் இருக்குன்னு நீங்க கேட்டா உங்க எல்லா கேள்விகளுக்கும் ஆதாரங்களுடன் இந்த ஒரு வீடியோ மூலமா நீங்க பதில் தெரிஞ்சுக்கலாம். திருச்செந்தூர்ல மிகப்பெரிய மலை இருந்துச்சுன்னு சொல்றீங்க. அந்த மலையில தான் முருகன் கோவில் இருந்துச்சுன்னு சொல்றீங்க. அதுக்கு என்ன ஆதாரம்? அப்படி இருந்திருந்தா நம் வரலாற்றிலும் தமிழ் இலக்கிய நூல்களிலும் அதை பற்றிய குறிப்புகள் இருந்திருக்குமே. பழனிமலை முருகா, மருதமலை முருகா, தணிகை மலை முருகான்னு புகழ்ந்து பாடிய நம் தமிழ் புலவர்கள் திருச்செந்தூர்ல அப்படி ஒரு மலை இருந்திருந்தா அந்த மலை மீது ஏறி கந்தனை போற்றி திருச்செந்தூர் மலை முருகா என்று புகழ்ந்து பாடி இருப்பாங்களே. அப்படி இல்லைன்னா கல்வெட்டுகள்ல பொறிச்சு வச்சிருந்திருப்பாங்களே. ஏன் ஒரு இடத்துல கூட திருச்செந்தூர் மலை முருகான்னு ஒருத்தவங்க கூட பாடல தெரியுமா? நம் இலக்கிய நூல்களில் திருச்செந்தூர் மலைன்னு தேடி பார்த்தா எந்த குறிப்புகளும் ஆதாரங்களும் நமக்கு கிடைக்காது. அதுக்கு பதிலா கந்தமாதன மலை, கந்தமாதன பர்வதம், கந்தமாதன சைலம், சந்தன மலை, சந்தன சைலம்னு தேடி பார்த்தா பல ஆதாரங்களும் குறிப்புகளும் திருச்செந்தூர்ல ஒரு மலை இருந்துச்சுங்கிறத நமக்கு உணர்த்தும். இப்படிப்பட்ட ஆதாரங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தமிழ் இலக்கியங்கள்ல இருந்து இப்போ 400-500 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எழுதப்பட்ட இலக்கியங்கள்ல நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதில் முதல் ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த
நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என வாதிட்ட நம் தமிழ் புலவர் நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படை நூலில் திருச்செந்தூர அளவாய்த்தலம் அலைவாய் முருகான்னு சொல்லி பாடியிருப்பார். அதாவது கடற்கரையில் கோவில் கொண்டுள்ள முருகான்னு அர்த்தம். அதே திருமுருகாற்றுப்படையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல திருச்செந்தூரில் ஒரு மிகப்பெரிய மலை இருந்துச்சுன்னும், அந்த அடர்ந்த மிக உயரமான மலையில் குரங்குகளால் கூட ஏற முடியலேன்னும், அந்த காட்டில் உள்ள காந்தல் மரங்களில் வண்டுகள் கூட பறந்து போய் தேன் எடுக்க முடியாத அளவுக்கு உயரத்தில் இருந்துச்சுன்னும், அந்த காந்தல் மலர்களைத்தான் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் தன் தலையில் சூடி தமிழ் கடவுளாக அருள் புரிஞ்சார்னும் பாடியிருப்பாரு. இதுதான் நமக்கு கிடைச்ச முதல் ஆதாரம் திருமுருகாற்றுப்படையிலிருந்து. இரண்டாவது ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என கூறிய ஆதிசங்கரருக்கும் அபினவ் குப்தருங்கிற ஆன்மீகவாதிக்கும் இடையே நடந்த ஒரு வாக்குவாதத்தில் அபினவ் குப்தர் ஆதிசங்கரரிடம் தோற்றுவிட்டாராம். அதனால அவர் சில பில்லி சூனியங்களையும் பலவிதமான நோய்களையும் ஆதிசங்கரர் மேலே ஏவிவிட்டு பல கொடுமையான நோய்களை உண்டாக்கி இருக்காரு. ஆதிசங்கரர் இந்த தீராத நோய்களால ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. எவ்வளவு வைத்தியம் பார்த்தும் பல தெய்வங்களை வழிபட்டும் நோய் சரியாகவே இல்லையா. மனமுடைஞ்சு போன ஆதிசங்கரர் கர்நாடகாவில் உள்ள கோகர்ணேஸ்வரர் சிவாலயத்துல தங்கி இருந்திருக்காரு. அப்போ அன்று அவருடைய கனவில் சிவபெருமானே வந்து என்னுடைய மகன் முருகன் குடியிருக்கும் புண்ணிய ஸ்தலமான திருச்செந்தூருக்கு போய் மனமுருகி வேண்டி பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை புசிக்கிட்டா உன்னோட பிணிகள் நீங்கும்னு சொல்லியிருக்காரு. ஆதிசங்கரரும் கோகர்ணேஸ்வரர் சொன்னது கேட்டு திருச்செந்தூருக்கு வந்து முருகனை வேண்டி விபூதி இலை பிரசாதத்தை சாப்பிட்ட பிறகு அவரோட நோய் நொடியெல்லாம் சரியாகி பழைய நிலைமைக்கு வந்திருக்காரு. முருகனோட மகிமையை கண்ட ஆதிசங்கரர் மனமுருகி வடமொழியில் சுப்பிரமணிய புஜங்க ஸ்லோகம் பாடியிருக்காரு. இந்த ஸ்லோகத்தின் ஆறாவது மற்றும் ஏழாவது பாடல்களை படிச்சா கந்தமாதன மலைன்னு திருச்செந்தூரில் ஒரு மிகப்பெரிய மலை இருந்ததை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுப்பிரமணிய புஜங்க ஸ்லோகத்தின் ஆறாவது பாடல் வடமொழியில் எழுதப்பட்ட இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வசிக்கும் மலை மீது எவர் ஏறி வந்தனரோ அவர் அப்போதே மலை போன்று மிக உயர்ந்த பதவியில் விளங்குவார்னு சொல்ற மாதிரி கந்தமாதன மலையில் விற்றிருக்கும் சண்முக பெருமானேன்னு பாடியிருக்காரு. அப்படின்னா ஒருத்தர் மிக உயர்ந்த பதவியை அடைய மிக உயரமான மலையோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட மலையாக இந்த கந்தமாதன மலை மிக உயரமான மலையாக அந்த காலத்துல இருந்திருக்குன்னு குறிப்பிட்டிருக்காரு. அடுத்ததான் உள்ள ஏழாவது பாடலில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெரும் கடற்கரையில் மகா பாவங்களை போக்கும் முனிவர்களுக்கு இசைவான கந்தமாதன மலையில் குகைக்குள் குடியிருக்கும் குகனே, அதாவது இவ்வளவு பெரிய மலையில் குகைக்குள் குடியிருக்கும் குகனேன்னு பாடியிருக்காரு. அந்த குகையை நம்ம இப்ப கூட பார்க்க முடியும். முருகப்பெருமானோட மூலஸ்தானத்திற்கு பின் பஞ்ச லிங்கங்கள் வைத்து வழிபடக்கூடிய அறை இருக்கும். அதுலதான் முதன் முதலாக சூரபத்மனை வதம் செய்த பிறகு ஐந்து லிங்கங்களை ஸ்தாபித்து முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சாரு. அந்த இடமே ஒரு முழு குகைதான். அதுக்குள்ள போய் பார்த்தா இன்றும் மிச்சம் இருக்கக்கூடிய கந்தமாதன மலையின் பாறைகளை நம்ம பார்க்க முடியும். இப்படி 2000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த நக்கீரரும் 1000 வருஷத்துக்கு முன் வாழ்ந்த ஆதிசங்கரரும் திருச்செந்தூரில் இருந்த கந்தமாதன மலை பற்றி எழுதியிருக்காங்க. அடுத்ததா மூன்றாவது ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 17 நூற்றாண்டில் கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த வென்றிமாலை கவிராயர் அப்படிங்கிறவர் தான் இந்த திருச்செந்தூர் கோவிலோட ஸ்தல புராணத்தையே எழுதியிருக்காரு. அதுலயும் கந்தமாதன மலை சந்தன மலைன்னு திருச்செந்தூர் மலை பற்றியும் எடுத்து சொல்லியிருக்காரு. இந்த வென்றிமாலை கவிராயர் திருச்செந்தூர் கோவிலோட ஸ்தல புராணத்தை பாடினதே மிக அற்புதமான ஒரு வரலாறாயிருக்கு. 17 நூற்றாண்டில் இவர் திருச்செந்தூர் கோவிலுக்கு அர்ச்சனை செய்யும் அர்ச்சகராக அந்தனர் குலத்தில் பிறந்திருக்காரு. அந்த காலத்துல கிட்டத்தட்ட 2000 அர்ச்சகர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு அர்ச்சனை செய்வதற்காக பணியில் அமர்த்தப்பட்டிருந்திருக்காங்க. அந்த மரபில் வந்தவர் தான் இந்த வென்றிமாலை கவிராயரும். சின்ன வயசுலயே கல்வி கற்பதற்காக இவரை பாடசாலைக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனா இவருக்கு கல்வி கற்பதில் விருப்பமே இல்லையா. அடுத்து வேதங்கள் கற்க சொல்லியிருக்காங்க. இவருக்கு வேதங்கள் கற்பதிலும் விருப்பமில்லை. அதற்கு பதிலாக திருச்செந்தூர் முருகன் மீது அளவற்ற பக்தி கொண்டு எந்நேரமும் அந்த கோவிலையே வலம் வந்துகிட்டு இருந்திருக்காரு. எப்பொழுதுமே கந்தன் நினைவாகவே வாழ்ந்து வந்திருக்காரு. இதனால வேறு வழி இல்லாமல் திருச்செந்தூர் கோவில் மடப்பள்ளியில்
சுவாமிக்கு நிவேதனம் தயார் செய்யும் பணியில் இந்த வென்றி மாலையை அமர்த்தியிருக்காங்க அவருடைய பெற்றோர்கள். மடப்பள்ளியில நிவேதனம் செய்யற பணியில தான் வென்றி மாலை இருந்திருக்காரு. அப்படி இருந்தும் அந்த வேலையை அவர் ஒழுங்கா பார்க்காம முருகப்பெருமான நினைச்சு எந்நேரமும் தியானத்திலேயே உட்கார்ந்துருப்பாரா. அப்படி ஒரு நாள் அவர் தியானத்துல இருக்கும்போது இன்னைக்கான நிவேதனம் செய்யற பணிய நம்ம இன்னும் தொடங்கவே இல்லைங்கிறத ரொம்ப லேட்டா தான் உணர்ந்திருக்காரு. ஐயோ, மற்ற அர்ச்சகர்கள் வந்து பார்த்தா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுமேனு பயந்து போன அவர் வேக வேகமா மடப்பள்ளிக்கு போய் அன்றைக்கான நிவேதனம் செய்யும் பணியில ஈடுபட்டிருக்காரு. அன்னைக்குன்னு பார்த்து முருகப்பெருமானுக்கு விசேஷமான அபிஷேகங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. எல்லாம் முடிஞ்சிட்டு நெய்வேத்தியம் இன்னும் வந்து சேரலையேன்னு மடப்பள்ளிக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே இன்னும் நெய்வேத்தியம் தயாராகாமலேயே இருந்திருக்கு. கோபம் கொண்ட கோவில் அதிகாரிகள் இந்த வென்றி மாலையை இழுத்து வந்து ஒரு மரத்தில் கட்டி வச்சு இவருக்கு பல சவுக்கடிகளையும் கொடுத்துருக்காங்க. அதோடு அந்த மடப்பள்ளி வேலையில இருந்து இவரை வெளியில் அனுப்பிட்டாங்க. அன்று முழுவதும் உடல் வழியாலும் மன வழியாலும் ரொம்பவே அவதிப்பட்டிருக்காரு வென்றி மாலை. இரவு நேரம் வந்ததும் கடற்கரைக்கு போயிருக்காரு. கடற்கரையில் உட்கார்ந்து ரொம்ப நேரம் கதறி எழுதிருக்காரு. உள்ள முருக செந்திலாண்டவனை வேண்டி இருக்காரு. வேலேந்திய வல்லலே, மயிலேறும் மாமணியே, உணர்வால் உற உண்டேன், என்னை சிந்திக்க வைத்தது நீதானே, உன் திருவருள் தானே என்னை அப்படி மறக்க செய்தது, அதனால நான் அடிபட்டதுல உனக்கும் பங்கு உண்டுன்னு கதறி எழுதிருக்காரு. இனி இந்த உடல் இருந்து எந்த பயனுமே கிடையாதுன்னு ஆக்ரோஷமா சொல்லிட்டு கடல்ல போய் விழ போயிருக்காரு. அப்போ நில் நில் ஓடாதேன்னு யாரோ ஒருத்தரோட குரல் அவருக்கு கேட்டிருக்கு. வாழ்வை முடித்து கொள்ளும் எண்ணத்தோட ஓடினதால வென்றி மாலை அந்த குரலை கொஞ்சம் கூட பொருட்படுத்தல. வேகமாக வந்த அலை அவரை கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிருக்கு. அதன் பிறகு வென்றி மாலைய அந்த இடத்துல யாராலையுமே பார்க்க முடியலையா. கொஞ்ச நேரத்துல அங்கு ஒரு அதிசயமும் நடந்திருக்கு. உயிரை மாய்த்து கொள்ள குதித்த வென்றி மாலையை எந்த கடல் அலை எவ்வளவு வேகத்தோடு இழுத்துட்டு போனுச்சோ அதே அலை மறுபடியும் அவரை வெளியில கொண்டு வந்து சேர்த்திருக்கு. உயிரை மாய்த்து கொள்ளும் உரிமை கூட எனக்கு கிடையாதான்னு வென்றி மாலை கதறி அழுதுருக்காரு. ஒரு வழியா சுதாரிச்சு எழுந்திருச்சு நின்னபோ அங்க ஒரு அசரீரி சத்தம் கேட்டிருக்கு. உனக்கான ஒரு பெரிய பணி காத்திருக்கிறது, அதனால் நீ உயிர் வாழ வேண்டும். திருச்செந்தூர் ஸ்தல புராணத்தை அழகு தமிழில் பாடுன்னு சொல்லி செவலூர் கிருஷ்ண சாஸ்திரியை உடனடியாக சென்று பார்னு கூறியிருக்கு அந்த அசரீரி. அந்த அசரீரி சத்தம் ஒழித்து முடித்ததும் அந்த இடத்துல மறுபடியும் ஒரு அதிசயம் நடந்திருக்கு. வென்றி மாலைக்கு எதிரில் 12 கரங்களுடன் அழகு மிளிர காட்சி கொடுத்திருக்காரு முருகப்பெருமான். முருகப்பெருமானோட தரிசனத்தை கண்டு மெய் சிலிர்த்து போயிருக்காரு வென்றி மாலை. என்னுடைய கருணை கடவுளே, நான் மடத்தனம் செஞ்சுட்டேன், கல்வி அறிவு இல்லாத எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கட்டளை சரிதானா? என்னையும் ஒரு ஆளா நினைச்சு இந்த பணியை மேற்கொள்ள சொல்றீங்களே, நான் படிக்க தெரியாதவன், நான் எப்படி இந்த பணியை செய்வேன்னு முருகப்பெருமானை பணிந்து வணங்கி இருக்காரு. அந்த கணமே முருகனோடு திருவுருவம் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுச்சான். பொழுது விடுவதற்காக வென்றி மாலை காத்திருந்திருக்காரு. பொழுது விடிந்ததும் கடலில் குளித்து விட்டு முருகப்பெருமானோட கட்டளைப்படி வென்றி மாலை செவலூரை நோக்கி போயிருக்காரு. அங்க போய் ஸ்ரீ கிருஷ்ண சாஸ்திரிகளை பார்த்திருக்காரு. நான் தான் வென்றி மாலை, திருச்செந்தூர்ல இருந்து வந்திருக்கேன். திருச்செந்தூர் மகாத்மியத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காரு. கிருஷ்ண சாஸ்திரிகளுக்கும் ஆச்சரியம் தாங்கல. ஓ, அது நீங்கள் தானா? விடிந்ததும் ஒரு பக்தன் வந்து திருச்செந்தூர் மகாத்மியத்தை பற்றி விசாரிப்பான். வடமொழியில் உள்ள அந்த புராணத்தை மொழிபெயர்த்து சொல்லுமாறு என்னுடைய கனவில் அந்த முருகப்பெருமானே வந்து கட்டளையிட்டார். நீங்களும் அப்படியே வந்து கேட்குறீங்க, ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லி தொடர்ந்து வென்றி மாலையை உபசரித்து வடமொழியில் உள்ள ஸ்லோகங்களை விளக்கி தமிழில் பொருள் கூற தொடங்கியிருக்காரு. முருகப்பெருமானோடு திருவருளால் காட்டாற்று வெள்ளம் போல வெகுண்டெழுந்த வென்றி மாலை கொஞ்ச நேரத்திலேயே 18 சருக்கங்களுடன் 900 பாடல்களை பாடி முடிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை கண்முன்னே கண்ட கிருஷ்ண சாஸ்திரிகள் வென்றி மாலையை பார்த்து, நீங்க மிகப்பெரிய தவம் செஞ்சவங்க, யாருக்குமே கிடைக்காத செந்திலாண்டவனோட பேரொருள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இன்று முதல் நீர் வென்றி மாலை கவிராயர்னு அழைக்கப்படுவீர்கள்னு வாழ்த்தி ஆசிர்வதிச்சிருக்காரு. திருச்செந்திலாண்டவன் சன்னிதானத்தில் திருச்செந்தூர் ஸ்தல புராணத்தை தமிழில் அரங்கேற்ற வேண்டும் என்ற ஆசையோடு ரொம்ப ஆவலா புறப்பட்டு வந்திருக்காரு வென்றி மாலை கவிராயர். கோவில் நிர்வாகிகளை போய் சந்திச்சிருக்காரு. நேற்று வரைக்கும் கோவில் மடப்பள்ளியில பரிசாரனா இருந்தவன் தானே நீ, அந்த நிவேதனம் செய்யற பணிக்கு கூட நீ தகுதி இல்லாதவன், நீ புராணம் பாடியிருக்கியா, இதெல்லாம் இங்கே அரங்கேற்றம் செய்ய முடியாது, கோவிலை விட்டு வெளியே போன்னு சொல்லி வென்றி மாலையை ரொம்பவே கிண்டல் பண்ணி கோவிலை விட்டு வெளியில அனுப்பியிருக்காங்க. கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகி
மனம் உடைந்து போன வெற்றிமாலை கவிராயர் இனி எல்லாம் அந்த முருகனோட அருள்படியே நடக்கட்டும் அப்படின்னு கடற்கரையை நோக்கி நடந்திருக்காரு. அவர் எழுதி வச்சிருந்த திருச்செந்தூர் ஸ்தல புராண ஏடுகளை கடல்ல வீசி எரிஞ்சிருக்காரு. அதன் பிறகு கடற்கரையோரமாக ஓரிடத்தில் அமர்ந்து தியானம் செய்ய தொடங்கி இருக்காரு. அப்போ உன்னுடைய முக்கியமான பணி நிறைவு பெற்று விட்டது, இனி நீ என்னிடம் வந்து விடுன்னு அவரோட உள்ளத்தில் ஒரு குரல் ஒலிக்க அந்த இடத்திலேயே வெற்றிமாலை கவிராயர் அவரோட உயிரை விட்டுருக்காரு. வெற்றிமாலை கவிராயர் எழுதிய திருச்செந்தூர் ஸ்தல புராணம் ஏட்டு சுவடிகள் இலங்கை கடற்கரையில் பனை முனைங்கிற இடத்துல ஒதுங்கி இருக்கு. அந்த இடத்துல ஒரு முருக பக்தர் கையில இந்த ஸ்தல புராணம் கிடைச்சிருக்கு. அதை எடுத்து படிச்சு அவருக்கு ஆச்சரியம் தாங்கல. திருச்செந்தூரோட சிறப்புகளை உணர்ந்து உள்ளம் உருகி இருக்காரு. அந்த ஓலை சுவடிகளை முருகப்பெருமான் தான் என் கையில கிடைக்கிற மாதிரி செஞ்சிருக்காரு. முருகனோட திருவருளை எண்ணி மனம் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. திருச்செந்தூர் ஸ்தல புராணத்தை அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தினம்தோறும் அதை பாராயணம் செய்ய தொடங்கி இருக்காரு. அந்த காலத்தில் இலங்கையில் சக்கர சுவாசம் அப்படிங்கிற ஒரு விஷக்காற்று அந்த பகுதி முழுவதும் பரவி இருந்திருக்கு. இதனால இந்த நோயால பல பேரும் துன்பப்பட்டிருக்காங்க. வெற்றிமாலை கவிராயர் எழுதிய புராண ஏடு இருந்து தெருவில் மட்டும் யாருக்குமே எந்த பாதிப்புமே ஏற்படலையா. அதே வேளையில் முருகப்பெருமான் அதன் அருமை பெருமையை பல பேரோட கனவில் போய் உணர்த்தி இருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட பல பேரும் அந்த திருச்செந்தூர் ஸ்தல புராணத்தை பல பிரதிகள் செய்து அவங்களோட வீடுகளுக்கு எடுத்துட்டு போய் ஓத தொடங்கி இருக்காங்க. அதோட பயனாக விஷக்காற்று நீங்கி இலங்கை மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியா வாழ்ந்திருக்காங்க. வெற்றிமாலை கவிராயர் பாடிய திருச்செந்தூர் ஸ்தல புராணம் அற்புதமான நூல், இன்றும் திருச்செந்தூர் முருகன் கோவில்ல பாதுகாக்க வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த திருச்செந்தூர் ஸ்தல புராணத்துல இந்த திருச்செந்தூர் மலை பற்றி சந்தனமலை கந்தமாதன மலைன்னு மிக தெளிவாக வெற்றிமாலை கவிராயரோட எழுத்துக்கள் மூலமா திருச்செந்தூரில் இருந்த மலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. சரி, அப்படி அவர் என்ன ஆதாரங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் ஸ்தல புராணம் 163 பாடலில் திருச்செந்தூர் சந்தன மலையில் யானைகளின் பிளிரக்கூடிய மக்களின் பேச்சொலி கேட்கக்கூடிய மேகங்களின் முழக்கம் இருக்கக்கூடிய கனிகளும் மலர்களும் காய்களும் வில்வ மரங்களும் நிறைந்த ஒரு மிகப்பெரிய மலை இருந்துச்சுன்னு முருகப்பெருமானோட அருளை முழுமையாக பெற்ற 17 வாழ்ந்த திருச்செந்தூர் ஸ்தல புராணத்தை இயற்றிய வெற்றிமாலை கவிராயரை குறிப்பிட்டிருக்காரு. இந்த 3 ஆதாரங்கள் மட்டுமில்லாம கந்தமாதன மலை மகாபாரதத்திலும் இராமாயணத்திலும் புத்த ஜாதக கதைகளிலும் பல்வேறு புராண கதைகளிலும் முனிவர்கள் தங்கி தவமியற்றிய ஒரு இடமா குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மலையோட பெயரும் மனமும் தங்க நிறத்தோடு தொடர்புடையதா கூறப்பட்டிருக்கு. இந்த கந்தமாதன மலை இடம்பெற்றுள்ள ஒரு புராண காட்சியோட புடைப்பு சிற்பம் திருக்குறுங்குடியில் இருக்கு. கந்தமாதன மலை தமிழ் இலக்கியத்தில் கம்பராமாயணம், திருநாவுக்கரசர், தேவாரம், கச்சியப்ப முனிவரோட தணிகை புராணம் உள்ளிட்ட பல நூல்களிலும் நம்ம இந்த இடத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். சரி, இவ்வளவு சொல்றீங்களே, இப்போ அந்த மலை எங்க இருக்கு? அந்த மலைக்கு என்னதான் ஆச்சு? கடல்ல மூழ்கி போச்சா இல்ல வேற எங்கேயாவது இருக்கான்னு கேட்டா இப்பவும் அந்த மலை திருச்செந்தூர்ல இருக்கு. நம்மளால அந்த மலையும் பார்க்க முடியும். முருகன் கோவிலோட இடது புறத்தில் வள்ளி குகைக்கு பக்கத்துல பார்த்தோம்னா அங்க ஒரு மலையோட உருவம் நமக்கு தெரியும். அந்த இடத்துல குழந்தை பாக்கியம் வேண்டி நிறைய பேர் தொட்டில் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல நின்னு பார்த்தா இந்த வள்ளி குகை பள்ளத்துல இருக்க மாதிரியும் அந்த பள்ளத்துக்கு பக்கத்துல மலை போன்ற ஒரு அமைப்பு, பாறை போன்ற ஒரு அமைப்பு இருப்பதையும் நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல தான் 1000 முன்னாடி நம் வரலாற்றில் குறிப்பிடப்பட்ட மிகப்பெரிய திருச்செந்தூர் கந்தமாதன மலை இருந்திருக்கு. இன்று அது சிறிய மண் திட்டு போல, சிறிய குன்று போல மாறி இருக்கு. இந்த மலையானது மிகப்பெரிய கடினமான பாறையால் செய்யப்பட்ட ஒரு மலை கிடையாதுன்னு, இது ஒரு மணலால் உருவான மலை, அதாவது சாண்ட் ராக்னு சொல்றாங்க. கடல் பக்கத்துல இருக்கதால இந்த கடலோட உப்பு காற்றால் அது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி அழிஞ்சு போயிருக்குன்னு நிறைய பேரு இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, ஆரம்ப காலத்துல இருந்தே 2000 முன்னாடி தொடங்கி இப்போ 400 முன்னாடி வரைக்கும் இந்த மலை இருந்திருக்கு. அப்புறம்தான் அழிஞ்சு போயிருக்கு. இப்போ நம்ம பாக்குறது அந்த மலையோட மிச்சங்கள் தான். இதை நம்ம வள்ளி குகை கிட்ட தான் பார்க்கணும்னு இல்லை, திருச்செந்தூர் முருகனோட கோவிலுக்கு உள்ளேயே 2வது பிரகாரத்தில் பெருமாள் சன்னதிக்கு பக்கத்துல சந்தன மலைங்கிற பாறை போன்ற ஒரு அமைப்பை நம்ம பார்க்க முடியும்.
இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த மலையின் பெயருக்கும் மனத்திற்கும் தங்க நிறத்துக்கும் தொடர்புள்ளதாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம இந்த இடத்துல உறுதி செஞ்சுக்கலாம். பெருமாள் சன்னதிக்கு பக்கத்துல உள்ள சந்தன மலைங்கிற இடத்தோட நிறத்தை பார்த்தோம்னா, சந்தன நிறத்திலும் தங்க நிறத்திலும் இருப்பதை நம்ம பார்க்கலாம். இந்த மலை போன்ற அமைப்பை நம்ம பார்க்குறப்பவே நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம், திருச்செந்தூர் முருகன் கோவில் மலை மீது தான் கட்டப்பட்டிருக்குன்னு. அதே மாதிரி திருச்செந்தூர் கடல்லையும் நிறைய பாறைகளை நம்ம பார்க்க முடியும். அதெல்லாம் இந்த கந்தமாதன மலையில் இருந்த பாறைகள் தானும் சொல்கிறாங்க. இதை உறுதிப்படுத்துகிற விதமாக கோவிலை சுற்றி நிறைய குன்றுகள் பாறைகளையும் நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோ மூலமாக எல்லா ஊர்லேயும் குறிஞ்சி நில தெய்வமாக மலை மீது அருள் புரியும் முருகப்பெருமான் திருச்செந்தூரிலும் ஒரு மலை கடவுளாக தான் வீற்றிருந்திருக்காருனும், அந்த மலை அழிந்து போன பிறகுதான் நெய்தல் நில கடவுளா கடற்கரையில் கோவில் கொண்டு வீற்றிருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் முருக பக்தர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் அழிந்து போன திருச்செந்தூர் மலை பற்றிய தகவல்களையும் ஆதாரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து இது போன்ற பல வீடியோஸை நீங்கள் நம்ம சேனல் மூலமாக பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.